ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிவி லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி, சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் வாசல்லையே வந்த மீன் வாங்கினதுனால இன்றைக்கி வீட்டில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப பெரிய மீன்லாம் கிடையாது, சின்ன மீன் தான். ஸோ தலையை மட்டும் எடுத்துகிட்டு குழம்பு வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குழம்பு வைக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, தனியா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி கூட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான். அதில் வந்து 1 பெரிய ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன், இந்த புளிக்கரைசல்லையே. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்து கரைச்சிட்டாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தனியா, கருவேப்பிலை, தேங்காய், இது வந்து குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கலந்துருக்கோம். நம்ம மிக்ஸர் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம், பட் அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போது மண் சட்டியில் வைக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதும் நாங்கள் இன்றைக்கி கடலை எண்ணெய் செய்கிறோம். ஸோ கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக ஊற்றினாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக மீன் குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி குழம்பு ஐட்டம்ஸ்க்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் லேசாக செவந்து வரட்டும். இதுக்கப்புறமா நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண வடவம், இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு கடுகு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த வடவம் தான் நாங்கள் மீன் குழம்புக்கு எப்போவுமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது சுருளை நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு, அந்த புளி, மிளகாத்தூள், உப்பு அந்த இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் சின்ன சின்ன மீன் வாங்கினதுனால அதிலிருந்து தலையெல்லாம் கட் பண்ணி நாங்கள் குழம்பு வச்சுட்டு மீதி வந்து நாங்கள் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். நாம் யூஸ்வலாக வறுக்கிறதுக்குமே வந்து குழம்பு, மிளகாத்தூள், உப்பு, பூண்டு 2 தட்டி போட்டு தான் வறுப்போம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இந்த சைட் மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது மீன் வந்து 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் மீன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அம்மா திருப்பி பொரிச்சிட்ருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் நல்லா வெந்திருக்கு, குழம்பு வாசனை சூப்பராக வருது. இப்போ கடைசியாக நம்ம 1 கொத்து கருவேப்பிலை அப்படியே முழுசாக எடுத்து அதில் போட்டுடலாம். ஸோ இது வந்து அந்த கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்பை மூடி வச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம குழம்பு திறக்கும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே மீனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மீன் குழம்பு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.